ஜீப் வந்தது, மொட்டை ஜீப். அதுல முன்னுக்கு பால்ரா அண்ணன் இருந்தார். அப்படியே அதுல இறங்கி சொன்னார் வாத்தியூர்கா, பின்னிறம் குடாரப்பு தரையிறக்கம் என்பது இப்பொழுதும் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்திலே ஒரு பாடமாக, பொறியியல் பாடமாக கற்கப்படுகின்ற எங்கள் மண்ணிலே நாங்கள் இன்னும் ஒரு விடுதலை கனவை சுமந்து வாடுகின்ற ஒரு இனம். நான் சிங்கப்பூர்ல ரீட்மெண்ட்டுக்கு போண்டா அவரோட ஸ்டைலாக தான் கதைப்பார். போண்டாப்பா அந்த ஜெனரல் வந்தான் என்னை பார்க்க, வந்து எனக்கு சல்யூட் அடித்தான். அடிச்சு போட்டு சொன்னான், நாங்கள் சண்டையை பார்க்காத ஜெனரல், எங்களுக்கு வாழ்க்கையில் சண்டை தெரியாது. ஆனால் நீங்கள் எத்தனை சண்டைக்களங்களை பார்த்து நீங்கள் ஒரு இனம் தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்த விரும்புகிறது என்றால் அது தன்னுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நிலத்தை இழந்து விடாமல் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டிய இந்த குடாரப்பி சமரனுடைய சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களை. ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் யோகேந்திரநாதன் எழுதிய நீதி கடந்த நெருப்பாறு நாவல் கடந்த வாரம் கிளிநொச்சியிலே வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் தலைவருமான ஸ்ரீதரன் போராட்ட காலத்தில் நடைபெற்ற பல சம்பவங்களை நினைவு கூர்ந்தார். கிளிநொச்சி மண்ணினுடைய ஒரு பெரும் மனிதனுக்கு அவருடைய எழுத்துக்கு சந்தர்ப்பம் வழங்கி இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் முதலில் நான் மரியாதையோடு பார்க்கிறேன். மிக நீண்ட காலம் ஒரு இலக்கிய கர்த்தாவாக, ஒரு இலக்கிய ஆர்வலராக, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு நல்ல மனிதனாக, ஈழத் தேசிய விடுதலையில் தன்னுடைய ஆழமான மனப்பதிவுகளை செய்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யோகேந்திரநாதன் ஐயா அவர்கள் மிக பெருமைக்குரியவர். நான் நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் எதிர்காலம் இருளல்ல என்கின்ற ஒரு முழுநீள திரைப்படத்தை முதன் முதல் கிளிநொச்சி மண்ணிலே உருவாக்குவதற்கு முயற்சி செய்த மிகப்பெரிய கலைஞர். அவருடைய உயிர்த்தழுகை நாடகமும் பொன்னா என்கிற பாத்திரமும் இன்றும் கூட எங்கள் எல்லோருடைய மனங்களிலும் பதிந்து போயிருக்கின்ற ஒரு வரலாற்றின் அடையாளங்கள். அவருடைய எழுத்துக்கள் மிக வலிமையானவை. அவர் மற்றவர்களையும் எழுத தூண்டுகின்ற, மற்றவர்களையும் எழுத்துருவிலே வடிவமைக்கின்ற ஒரு சிற்பியாக இருந்தார். அதனால்தான் அவர் தொடர்ந்து மங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவன் அவருக்கு தொடர்ந்தும் அந்த எழுதுகின்ற வல்லமையை, அந்த ஆரோக்கியத்தை அவருக்கு வழங்க வேண்டும் என்றுதான் நான் இந்த இடத்திலே இருந்து யோசித்தேன். நான் பார்த்த இந்த இடத்திலே இருந்து இவ்வளவு விடயங்களையும் பார்க்கிற பொழுது என்னிலே மனதிலே பட்டது, ஒரு குடாரப்பு சண்டையை களத்திலே நின்று பார்க்கிற ஒரு அனுபவம் கிடைத்தது. காரணம், அங்கே நடந்த ஒவ்வொரு விடயங்களையும் இங்கே இருந்த அந்த விமர்சகர்கள் உட்பட பேசியவர்கள் பேசிய பேச்சுக்கள் மிகவும் துல்லியமாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டது. எங்கள் மண்ணிலே நாங்கள் இன்னும் ஒரு விடுதலை கனவை சுமந்து வாடுகின்ற ஒரு இனம். எங்களுக்கு முன்னாலே ஆயிரம் ஆயிரம் முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள் இருந்தாலும் கூட ஒரு ஈழத்தேசிய விடுதலை என்பதில் நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக இருக்கிறோம். அதனால்தான் எங்களுடைய கருத்துக்கள் மிக வலிமையானவை. எங்கள் மனங்கள் 15 வருடங்களை கடந்திருந்தாலும், யுத்தம் முடிந்து 15 வருடங்களை கடந்திருந்தாலும், ஐயா யோகேந்திரன் ஐயா போன்றவர்களுடைய எழுத்துக்களும் ஈழத்தேசியத்தை விரும்புகின்ற அவர்களுடைய அந்த மன வலிமையும் எல்லோரையும் வழிப்படுத்தி செல்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. ஒரு இனம் தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்த விரும்புகிறது என்றால் அது தன்னுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நிலத்தை இழந்து விடாமல் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உரித்து அந்த இனத்துக்கு உண்டு. அதனால்தான் விழவிழ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் எங்கள் நிலத்தையும் எங்கள் பண்பாட்டையும் எங்களுடைய அடையாளங்களையும் காப்பதிலே ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் உழைக்கிறோம், நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கிறோம். அந்த சிந்தனையினுடைய மிகப்பெரிய பங்காளியாக யோகேந்திரநாதன் ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த மண்ணிலே மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருடைய எழுத்துக்கள் மிக வலிமையானவை. சந்திரசேகர ஆசாத் என்ற பெயரிலே அவர் உதயன் பத்திரிகை மற்றும் சில பத்திரிகைகளில் அவர் எழுதிய எழுத்துக்கள் மிக மிக வலிமையானவை. தொடர்ந்தும் அவருடைய எழுத்துக்களினூடாகத்தான் இந்த மக்களிடம் அவர் இன்றும் அந்த உணர்வுகளை படிமானம் செய்து வைத்திருக்கிறார் என்ற அந்த உண்மையை நான் புரிந்து கொண்டேன். அவருடைய இந்த நாவல் மிகப்பெரிய கதையை சொல்கிறது, மிகப்பெரிய வரலாற்றை சொல்கிறது, உண்மைகளை சொல்லுகிறது. ஏனென்றால் குடாரப்பு தரையிறக்கம் என்பது இப்பொழுதும் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்திலே ஒரு பாடமாக, பொறியியல் பாடமாக கற்கப்படுகின்ற ஒரு அங்கம். உலகத்திலே நடந்த பொறியியல் கற்கை நெறிகளை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்களில் சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் இந்த குடாரப்பு தரையிறக்கத்தை ஒரு பாடமாகவே அவர்கள் கற்பிக்கிறார்கள்.
ஆகவே அவ்வாறான ஒரு பாடம் கற்பிக்கப்படுகின்ற காலத்தில் அந்த களச்சூழலை ஒரு புத்தகமாக எழுத்துருவிலே தருகின்ற வல்லமை வாய்ந்தவராக அவர் இருக்கிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய கொடையாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 2008 ஐந்தாம் மாதம் அளவில் நான் நினைக்கிறேன் இந்த குடாரப்பி சமரனுடைய சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களை எங்களுடைய மண் இழந்திருந்தது. 2007 இறுதியில் என்று நான் நினைக்கிறேன் ஒரு நாள் நான் கிளிநொச்சி மகா வித்தியாலய வாசலிலே பிள்ளைகள் காலை உள்ளுக்கு வருவதற்காக வாசலில் நின்ற பொழுது ஒரு ஜீப் வந்தது, மொட்டை ஜீப். அதில் முன்னுக்கு பால்ராஜ் அண்ணன் இருந்தார். அப்படியே அதில் இறங்கி சொன்னார், வாத்தியூர்கா பின்னிரம் என்னொருக்கா சந்திக்கிறியார். அவர் திருவியாரில் அந்த வீட்டு திட்டத்தில் ஒரு வீட்டில் அவர் கொஞ்ச காலம் இருந்தார். இப்போ நான் பாடசாலை முடிந்த பிறகு அவரிடம் சந்திக்க போன பொழுது அவருக்கு விருப்பமானது பச்சை அரிசி சோறு, அவர் அதோடு ஒரு பறவை இனத்தினுடைய கறியும் வச்சிருந்தார், சாப்பிடு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது சொன்னார், நான் சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போண்டா, அவர் ஒரு ஸ்டைலாக தான் கதைப்பார், போண்டாப்பா அந்த ஜெனரல் வந்தான் என்னை பார்க்க, வந்து எனக்கு சல்யூட் அடித்தான், அடித்து போட்டு சொன்னான், நாங்கள் சண்டையை பார்க்காத ஜெனரல், எங்களுக்கு வாழ்க்கையில் சண்டை தெரியாது, ஆனால் நீங்கள் எத்தனை சண்டைக்களங்களை பார்த்த நீங்கள் உங்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மிக பெருமையும் ஒரு உற்சாகமும் கிடைக்கிறது என்று சிங்கப்பூர் தளபதி ஜெனரல் எனக்கு சொன்னான். இப்படி ஒரு மிக பெருமையோடு அவர் சொன்ன அந்த விதம் உடைய மனதில் இருந்த அந்த உற்சாகத்தை நான் அந்த இடத்திலே பார்த்தேன். தான் இந்திய இராணுவத்தினுடைய காலத்திலே வன்னிக்கு தளபதியாக பொறுப்பெடுப்புகின்ற காலம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே தான் இருந்த பொழுது குர்கா படைகள் ஒரு இடத்திலே தங்களை இடைமறித்ததா, குர்கா படைகள் இடைமறித்த பொழுது தான் கொடுத்த கொமாண்டிங் அந்த படுத்திருந்த குர்கா படை அப்படியே பெக்கில் போய் கொண்டிருந்தார்களாப்பான்னு பெருமையாக சொல்லுவார், சண்டைகளை சொல்லுவார், நான் இப்படி சண்டை பிடிக்கினாங்க அதை கேட்டுக்கொண்டிருக்க ஆசையாக இருக்கு. அப்படியான ஒரு நல்ல உன்னதமான ஒரு தளபதியாக அண்ணன் பால்ராஜ் அவர்கள் இருந்தார். சில வேளைகளில் அவர் 15 நாள் 20 நாள் விடயங்களை வச்சிருப்பார், சொல்லுவார், நான் எழுதணும் மனமல்லன், அவருக்கு எழுதினா கொஞ்சம் திருப்தி இருக்கு, அதை எழுதி ஒரு அறிக்கைப்படுத்துகிற வேலைகள் செய்து கொண்டிருப்பார். அது சண்டை மட்டுமல்ல அந்த விடயங்களையும் கையாளுவார். மிகவும் தத்ரூபமான ஒரு நல்ல தளபதி. பல ஒரு அவருடைய வித்துடல் கோபரேட்டிவ் ஹோல்ல வச்சிருக்கிற பொழுது பிரிகேடியர் தீவன் உரையாற்றுகிற பொழுது சொன்னார், எனக்கு சண்டைக்கலையை கற்றுத்தந்தவர் பிரிகேடியர் பால்ராஜ். அது மாதிரி பல போராளிகளை உருவாக்கியவர், சண்டைக்கலையை இயக்கத்திலே பலருக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய அந்த காலத்தில் நடந்த குடாரப்பு தரையிறக்கம் என்பது மிகவும் ஒரு வரலாற்றிலே நாங்கள் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விடயம். நான் குடாரப்பு தரையிறக்கம் நடந்த வடமராட்சி கிழக்கு பகுதியிலே சென்று பார்த்த பொழுது இப்பொழுதும் அந்த விடுதலை புலிகளால் வெட்டப்பட்ட கல் சரிந்து விழுந்தபடி இருந்தது. ஆனால் அந்த இடத்திலே அந்த அடையாளம் பொறிக்கப்பட்ட கல் அதில் இருந்து அவர்கள் எப்படி புல்லாவளி, கட்டைக்காடு, வெத்திலக்கேணி இவற்றையெல்லாம் ஒருங்கமைத்து கொண்டு அந்த சண்டைகளிலிருந்து தாக்கு பிடித்து கொண்டு அவர்கள் இத்தாவில் பகுதியை வந்தடைந்தார்கள், இத்தாவிலே ஊடறுத்து அந்த சண்டை எவ்வாறு செய்தார்கள் இந்த விஷயங்களை அவர் அடிக்கடி சொல்லுவார். அவருடைய நல்ல இந்த கதையை கேட்குற பொழுது ஒரு முறை எனக்கு சொன்னார், தான் சமாதான காலத்திலேடாப்பா நான் கிழக்கில் இருந்து வந்தோன்றுக்கிறான், என்னோடய 7 வாகனம், நான் ஜனகபுராவுக்குள்ளால் வர்ற பொழுது முல்லைத்தீவினுடைய வெளியோயா பகுதியில் ஒரு இராணுவ முகாமில் எங்களை மறைச்சிட்டாங்க, தான் தந்த போராளியை அனுப்பினாரா போய் சொல்லு, நாங்கள் இதால் தான் போர் நாங்கள் திரும்பி இதாலான் வாரம் பண்ணு. அப்போ அவர்கள் சொன்னார்களாம், இல்லை நீங்கள் இதால் போகையிலாதன், திருப்பி சொன்னாராம், இல்லை தளபதி பால்ராஜ் வந்திருக்கணுன்ட்டு போய் சொல்லன். அவர் போய் திருப்பி அந்த வாசலில் நின்று ஆமைக்கு சொன்னார், சொல்ல நின்றவன் உள்ளுக்கு ஓடிட்டான், அவன் புறா வெளியே வரையில்லை, நான் தளபதி பால்ராஜ் வந்திருக்கேன்னு சொல்லு ரெண்டு சொன்னவரான். அதுக்கு பிறகு கொமாண்டர் இறங்கி வந்து சல்யூட் அடித்தான் அந்த எனக்கு வாசலில் வந்து கை தந்து 7 வாகனங்களையும் ஜனகபுரவால் முல்லைத்தீவுக்கு வருவதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். அவர் சொல்லுவார், எப்படி நடக்கணும், ஒரு இடத்துல எப்படி கதைக்க வேணும், ஒரு சண்டையை எப்படி செய்ய வேணும் என்று சொல்கிற அந்த நாட்கள் எனக்கு கிடைத்த பெரிய வரமாகவே நான் கருதுவது. ஆகவே அவருடைய அந்த வரலாற்றை யோகேந்திரநாதன் ஐயா அவரோடு சேர்த்து பல போராளிகளை மையப்படுத்தி அவர் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் உண்மையில் ஒரு காலத்தினுடைய மிகப்பெரிய பதிவு. எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு வரலாற்றினுடைய இடைஞ்சல்களை எல்லாம் கடந்து நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்னும் ஒரு சோபை இழக்காத, தோற்று போகாத இனம் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளத்தை அது எங்களுக்கு தந்திருக்கிறது. நாங்கள் எல்லோரும் எழுச்சி கொண்ட இனம், உணர்வுகளோடு வாழுகிற இனம்,
அந்த உணர்வுகளை அறிவுபூர்வமாக உலக அரங்கிலே வெற்றி கொள்வதற்கான ஒரு கால பரிமாணத்துக்குள் நாங்கள் நிற்கிறோம். அந்த கால பரிமாணம் எங்களுக்கான விடுதலையின் பாதையிலே ஒரு நல்ல சாம்ராஜ்யத்தை எங்களுக்கு தரும் அந்த நம்பிக்கை எங்களிடம் துளிர்விட வேண்டும். அதை நாங்கள் இறுக்கமாக பிடிக்க வேண்டும். அந்த இறுக்கமான நம்பிக்கையை தருபவர் தான் ஐயா ஜோகேந்திரநாதன் ஐயா அவர்கள். அவர் 1993 நான் ஈழநாதன் பத்திரிகையிலே ஒரு கட்டுரை எழுதினேன். மக்கள் முரண்பாடுகளை முகாமை செய்தனர். அவர் அதுக்கு ஒரு தலையங்கத்தை மாற்றியிருந்தார். மக்களுடைய முரண்பாடுகளை கவனமாக எப்படி முகாமை செய்வது எழுதியாப்ப டெலிஃபோன் இல்லை சொல்றது பேப்பர் வந்தப்புறான் நான் பார்த்தேன். அவருடைய தலையங்கம் பொருத்தமாக இருந்தது. மக்கள் மத்தியில் உள்ள முரண்பாடுகளை எப்படி கவனமாக முகாமை செய்வது நான் எழுதினதுக்கும் அவர் எழுதினதுக்கும் இடையில் இருந்த வேறுபாட்டை நான் பார்த்தேன். ஆகவே அவர் அடுத்தவர்களை திருத்துவார். ஆனால் அதை நோகாமல் திருத்தி அவர்களையும் வளர்த்தெடுத்த உன்னதமான ஒரு நல்ல எழுத்தாளன் இலக்கியவாதி. அவை அவருடைய இந்த பதிவு மிக மிக பெருமதியான. நான் நினைக்கிறேன் நான் இப்பொழுதும் அதில் இருந்து அவரை பார்க்கிற பொழுது ஆண்டவனை வேண்டுவது அவரிடம் இன்னும் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் உண்டு. அவரை போல ஒரு எழுத்தாளரை அல்லது அவரை போல ஒரு விடயத்தை காவி செல்லுகின்ற ஒரு பெரு மனிதனை நாங்கள் யாரையும் அப்படி பார்க்க முடியாது. ஆகவே அவர் எங்களுக்கு மிக பெருமதியானவர், கெனதியானவர். கடவுள் அவருக்கு இன்னும் ஒரு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். அவரிடம் இருக்கிற அந்த அனுபவங்கள் எழுத்தின் ஆற்றல்களை எங்கள் மக்களுக்கு அடுத்த சந்ததிக்கு செல்லக்கூடிய வகையிலே கொண்டு வர வேண்டும். இளைஞர்கள் தவறான பாதைக்கு போகிறார்கள் அல்லது இளைஞர்கள் பிழையாக நடக்கிறார்கள் அவர்கள் களியாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் என்ப சொற்களை முதலே தள்ளி வையுங்கள். இளைஞர்கள் என்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இளைஞர்களிடம் எழுச்சி இருக்கும், இளைஞர்களிடம் உணர்வுகள் இருக்கும். அது உணர்வெழுச்சி கலையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம், போரியலாக இருக்கலாம், அவர்களிடம் பல்வேறுபட்ட வடிவங்களில் இருக்கலாம். ஆனால் அந்த உணர்வுகளை சரியான பாதையில் வழிகாட்டி கொடுக்கின்ற கடமையும் பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் மற்றவர்கள் மீது பிழை சொல்வதை விட அந்த பாதையிலே அவர்களை கொண்டு வருவதும் சரியான ஒரு வரலாற்றை சமைப்பதும் எங்கள் எல்லோருக்கும் உரிய கடமை. ஆகவே நாங்கள் அடுத்தவர் மீது பிழை சொல்வதை விட, அடுத்தவர் மீது குற்றம் சுமத்துவதை விட, நாங்கள் எல்லோருமாக இந்த சமுதாயத்தை, இந்த இனத்தை, இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நாங்கள் காவி செல்ல போகிறோம், அதனை எவ்வாறு வெற்றி பெற செய்ய போகிறோம், அதற்கான பயணமாக எங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் அமைய வேண்டும். அந்த பாதையினுடைய பயணத்திலே யோகேந்திரநாதன் ஐயா அவர்களுடைய அந்த நல்ல எழுத்தும் ஆற்றலும் அவருடைய புத்தகமும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலே அவருடைய அந்த புத்தகத்துக்கும் அவருக்கும் நான் மிகப்பெரிய பாராட்டுதல்களை வழங்கி நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய எழுத்துக்களும் அவருடைய வல்லமைகளும் வாழும். அதேபோல் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து தன்னுடைய அனுபவங்களை இந்த மண்ணுக்கும் தமிழ் தேசிய இன விடுதலைக்கும் சரியான பாதையில் கொண்டு செல்ல அவருடைய ஆரோக்கியம் வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவருக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.